எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் செம்மையா இருக்கு, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா சான்ஸே இல்லைங்க, அவங்களதெல்லாம் சொல்லவே முடியாது, சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு. த்ரிஷாது ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களோட பாட் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா நிறைய வந்து அவங்களது பார்க்க மாட்டாங்க, இதில் வந்து அவங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வந்தியத்தேவன் ரொம்ப நல்லா இருக்கு, அவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. புரியல, இல்லை புக்கு படித்தவங்களுக்கு எனக்கு தெரியல, அவங்க வேறு மாதிரிலாம் யோசிப்பாங்க. நல்லா இருக்கு, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அந்த யானை சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் வந்து அந்த ஒன்று வந்து நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தோணுது, பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கு. நான் உடனே பாட்டு போட்டுற மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு வெயிட்டிங். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வெரி நைஸ் மூவி. ஆஸ் யூஸ்வல் மணிரத்னம் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்ஸு அப்படின்ற அந்த ஹீரோயிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே எப்போவுமே இருக்காது இல்லை. இட்ஸ் லைக் அந்த மூவியோட கேரக்டர்ஸ்க்கு நல்லா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ஸ்கோர் செம்ம, வந்தியத்தேவன் வேற லெவல். அவர் ரொம்ப நல்லா இருக்குங்க, எவ்வளோ சீக்கிரம் வந்துச்சுனாலும் டெஃபினட்டாக பார்ட் டூ கண்டிப்பாக போய் பார்க்கணும். என்னங்க நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த விஷுவலாகவும் சரி கிராண்டியராக எடுத்து வச்சுருக்காங்க, ப்ளஸ் புக்கில் என்ன இருக்கோ அந்த நாவல் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ விஷுவலும் அதே தான் உங்களுக்கு ரெப்பீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நல்ல ஆப்டாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லோரும். சூப்பர்னு சொல்லிங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்த்திக்கு ஐஸ்வர்யா அவங்களாம் இம்பார்ட்டன்ஸு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் சொல்லலாம், பட் செகண்ட் ஆஃப் வேறு இருக்குது இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நம்ம என்ன இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து நார்மல் மூவி மாதிரி தெரியல, கிராண்டேரியாவே பண்ணியிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க, டீம் எஃபோர்ட் தெரியுது அதில் விஎஃப்எக்ஸோட. ஸோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கிளைமேக்ஸ் வந்து எண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் டூ கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு. கம்பாரிசன்றதுலாம் இல்லைங்க, மூவி நம்ம கொடுத்த காசுக்கு படம் நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். புக் படித்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு ஒரு புக்கில் வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கான வெயிட்டேஜ், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இன்ட்ரோ வந்து பயங்கரமாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இங்கே வந்து இன்ட்ரோ அப்படின்றதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கல, அந்த கேரக்டர் என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ எல்லாமே 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 சூப்பர், விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் நான் ஸ்டோரி பெருசாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு, பார்க்குற சூப்பராக இருந்துச்சு. படம் எல்லாமே எல்லா கேரக்டரும் சூப்பராக காட்டியிருக்கு. கார்த்தி தான் ப்ரோ கேரக்டர், லாஸ்ட் சீன் வரைக்கும் கார்த்தி வந்துட்டு போகிறாப்புல. ஸ்டோரி லைன் தெரிஞ்சதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கு. நான் சில பேருக்கு எடுத்தோடனே அதுக்குள்ளே போகிறது கஷ்டம், அந்த ஸ்டோரி தெரியாமல் வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம், ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர். ஆ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையாக இருக்குண்ணா, அப்படியே எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். அது மியூசிக்லாம் சொல்லியே ஆகணும்னா, ஒரு ஒரு சீனுக்கும் தனிப்பட்டு எடுத்திருக்கேன், ஒரு பாட்டு நல்லா சொல்ல முடியாது. மியூசிக்லாம் அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி விக்ரம் விக்ரம் சாங் சோழா சோழா ரெண்டுமே நல்லா செலவு தாராளமாக வந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு. ஏஆர் ரமான் வேற லெவலில் பண்ணிட்டாரு, கார்த்தி படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. விக்ரம் எல்லாமே விக்ரம் ஜெய ரவிலாம் இது, கார்த்தி இது தான், ஐஸ்வர்யா பக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க, அவங்க தான் செகண்ட் பார்ட் லீடு. கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததுனால அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கார்த்தி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருந்தாரு, பிஜிஎம் வேற லெவல். கண்டிப்பாக ப்ரோ லாஸ்ட் சீன் போய் என்னால் தாங்க முடியல, அவனை கேட்டு வரேன் இப்போ கதையை, இப்போ வீட்டில் யூடியூப்பில் பார்க்க போகிறேன், என்னால் தாங்க முடியல சஸ்பென்ஸ் எப்படி சாவான்னு. அதை விட இன்னும் ஹைலைட்டாக அடுத்த லாஸ்ட் சீன் இன்னும் காட்டுற மாதிரி இருக்குது, இன்னும் புரியல கதை, போய் பார்த்தா தான் ப்ரோ தெரியும் இன்னொரு புக்கை பார்த்தாலும். கண்டிப்பாக கொஞ்சம் சீன்ஸ்லாம் ரொம்ப அன்வான்டாக இல்லாமல் கட் பண்ணியிருக்காங்க நான் நிறைய, ஏன்னா புக்கில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும், ஒரு நான் மூணு புக்கில் வர சீனை இதில் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே முடிக்கிறதுனால நிறைய சீன் அன்வான்டெட்லாம் இல்லை, எதுவும் கட் பண்ணி கரெக்டாக என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்க.